ओके गाइस इनकी नाम என்ன பார்க்க போறோம்னா Poco X2 நம்ம கையில இருக்கு இன்னைக்கு இந்த மொபைலோட லாங் டைம் ரிவ்யூ பத்தி தான் நீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் Poco X2 தான் லாங் டைம் ரிவ்யூ பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கனா மறக்காம Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ओके गाइस இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பில்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் பில்ட்னு வரும்போது பின்னாடி நமக்கு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க சென்டர்ல நமக்கு அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த பிரைசிங்க்கு Poco மட்டும் தான் அலுமினியம் ஃப்ரேம் வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணிருக்காங்க அட்லீஸ்ட் சைடுக்காது கையை பிடிச்சு யூஸ் பண்ணும்போது எனான் ஃபீல்ல ரொம்பவே சூப்பராவே இருக்குது கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கனால நான் கேஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து பாக்ஸ்ல இருந்து வந்த கேஸ் தான் மற்றபடி பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் Corning Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கேமரா மாடியூலுக்கும் Corning Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும் என்னான் ஃபீலும் நல்லாயிருக்கும் வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது ஃபோன் வந்து கொஞ்சம் டாலாகவும் இருக்குது ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ஃபோன் தான் அடுத்து இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் பிளேஸ்மெண்ட்ஸ் சொல்லும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு டியூவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க கேமராஸ்க்கு நம்ம அப்புறம் வருவோம் பின்னாடி வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்துருக்கு மேலே வந்து ஐஆர் பிளாஸ்டர் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்துருக்கு கீழே வந்து நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் ஸ்பீக்கர்கள் டைப் சி போர்ட் பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது அடுத்து நமக்கு லெஃப்ட்டில் வந்து ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்குது இது வந்து ஹைப்ரிட் ட்ரே தான் ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும் அடுத்து லெஃப்ட்டில் பார்த்தோம்னா ஹோம் பட்டன் வித் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வந்துடுது வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் இருக்குது அது நல்லா கிளிக்கியாக டாக்டைலாக வந்து இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கிங் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது நீங்களே பாருங்கள் மொபைல் வந்து ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகும் அதனால் அதை பற்றி எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஃபிங்கர் பிரிண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா அது வந்து ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து நம்ம ப்ராசர் பற்றி பார்க்கலாம் இது பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட 730G இந்த சிப்செட் வந்து மோர் தென் வந்து நமக்கு 1.5 years ஆக போகுது இருந்தாலும் இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான் 8 nanometerல பில்ட் பண்ணியிருக்காங்க CPU GPU எல்லாமே சூப்பராக இருக்கும் Adreno 620 GPU கேமிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் அதோட டிஸ்பிளேன்னு நம்ம பார்த்தோம்னா 6.67 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க ரெஃப்ரெஷ் ரேட் எதுக்குப்பா அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஃபோனை வந்து நல்லா ஸ்மூத் பண்ணும் அது வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கும் கொஞ்சம் நமக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனாலும் அந்த ஃபோனோட ஸ்பீடு வந்து நமக்கு குறையாது 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் Poco X2 தான் நமக்கு இருக்குது அது வந்து சூப்பராகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் IPS LCD பேனல் தான் AMOLED வந்து கொடுக்கல அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் தான் பஞ்ச் ஹோல் வந்து நமக்கு இருக்குது 2 பஞ்ச் ஹோல் வந்து இருக்குது ஓகேவா கேமராஸ்க்கு நம்ம அப்புறம் வந்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம பேட்ரின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் பவர் பண்ணுற வகையில் நமக்கு 4500 mAh பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க வித் 27 watt சோனிக் சார்ஜர் அதுவும் பாக்ஸ்குள்ளேயே கொடுத்துட்றாங்க அந்த சார்ஜரை வச்சு 0 to 50 வந்து ½ hourலேயும் 0 to 100 வந்து 1 hour 15 minutes போக முடியும்னு Poco சொல்கிறாங்க சார்ஜிங் ஸ்பீடு நல்லா தான் இருக்குது அந்த Realmeயோட 65 watt அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நல்லா ஃபாஸ்ட்டாகவே தான் இருக்குது ஆனால் நம்ம 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால கொஞ்சம் பேட்ரி அதிகமாகவே இழுக்கும் நீங்கள் 60Hzல வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் 1.5 நாள் கூட வந்து வாய்ப்பு இருக்குது அதே 120Hzல வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வராது நீங்கள் லைட் யூஸராக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஹெவி யூஸருக்கு கண்டிப்பாக வராது நீங்கள் டாப்அப் பண்ணி ஆகணும் அது வந்து நம்ம ஸ்பீடாக சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது நமக்கு அடுத்தது வந்து நம்ம சாஃப்ட்வேர்னு வரும்போது இப்போ இது MIUI 12ல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது காய்ஸ் ஆனால் இது அவுட் ஆஃப் பாக்ஸ் MIUI 12ல் வரல நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன் இது MIUI 12ல் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது MIUI 12 யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராகவே இருக்குது அவங்க சொன்ன அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க MIUI 12 நல்லா தான் இருக்குது ஆட்ஸ் வந்து நான் இன்னும் பார்க்கல Poco இதில் ஆட் தரமாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ஆட் வந்து இல்லை ஆட் இல்லாதனால எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து இருக்குது அடுத்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா 6 GB RAM 64 GB ROM வந்து பேஸ் வேரியண்ட்டு LPDDRX4 RAM தான் UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் நல்லா ஸ்னாப்பியாகவே இருக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு அதோட அந்த 120Hz நம்மளோட 730G எல்லாம் சேரும்போது MIUI 12லாம் சேரும்போது பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது கேமரெலாம் இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம் Poco X2 அவ்வளோ சூப்பராக இருக்குது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் கிளாஸ் பில்ட்னால வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம கிளாஸ் பில்ட்னால நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஓரளவு வெயிட்டாக இருக்குது அடுத்து செல்லுலர் ரிசப்ஷன் கால் குவாலிட்டின்னு வரும்போது எனக்கு இதில் எந்த இஷ்யூமே இல்லை ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒய்ஃபை காலிங் இருக்குது வாய்ஸ் ஓவர் ஒய்ஃபை இருக்குது நாவிக் சப்போர்ட் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க Wide 1 L1 இருக்குது நீங்கள் Netflix Amazonலலாம் வந்து 1080pயே வந்து பார்க்கலாம் டிஸ்பிளேலாம் நல்லா சூப்பராக தான் இருக்குது स्पीकर वो सिंगल स्पीकर ओरलव ना लौडावे क्लियर अत नम कैमरा वो कैमरा वो इं 64 मेगापिक्सल सोनी कैमरा को प्राइमरी सेंसर f1.8 अपर्चर नाइट्क वो सूपर नाइट मोडल अत मेगापिक्सल अल्ट्रा वाइड अदमेटी 4 कैमरा तरह पेर सेंसर रेट ऐसे मारे 2 मेगापिक्सल डेप्थ सेंसर मैक्रो सेंसर को अब सूमा कणकुदा को पर्फॉर्मेंस अवलोसा फ्रंटल वो नम्बर 20 मेगापिक्सल सेल्फी कैमरा प्लस 2 मेगापिक्सल डेप्थ सेंसर वो को आउटपुट वो नमक नावे अंत 2 मेगापिक्सल डेप्थ के बदला 2 मेगापिक्सल और 5 मेगापिक्सल अल्ट्रा वाइड को Realme 6 Pro मादी आना वो चिन्ह नेगटिव आना डेप्थ सेंसर ना सेल्फी पोर्ट्रेट्स नम्बर सैंपल्स कुछ ना पार्க்கலாம்। ओके गाइस इप्पो नमक्कु पोको X2 ओड बेस वेरिएंट अदावदु 6GB RAM 64GB मेमोरी इरुक्क वेरिएंट वो 17500 रुपैयु इप्पो सेल पण्णिट्टांगा। इदु लॉन्च आगुம்போது नमक्कु 16000 रुपैया தான் இருந்தது। இப்போ GST ஹைக் னு சொல்லி ஒரு 1500 ரூபாய் இன்கிரீஸ் ஆகி 17500 க்கு இந்த Poco X2 வந்து சேல் ஆயிட்டு இருக்குது। இந்த 17500 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்குறது வர்த்தா அப்படினு கேட்டிங்கனா அது உங்களோட பிரையாரிட்டி வச்சு நான் சொல்லுவேன்। இதுல வந்து 120 Hz refresh rate இந்த மொபைல் நம்பர் தான் இருக்கு। ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி प्राइमरी सेंसर सूपर सेल्फी कैमरा नल्ला एल्लामे और पैकेजा बैटरी मट्टुम और अंगे नमक्कु फास्ट चार्जिंग वंदिरुदु। अदनाल इदु ओरु नल्ला ऑल राउंड फोन तान। इंदा फोन यारुक्कुनु केटिंगना और गेमरुक्कु इंदा फोन कंडिप्पा सूट आगुम। 17500 रुपैयु इप्पो नमक्कु कॉम्पिटिशन पार्थोम्ना Motorola One Fusion Plus वरुम इल्ल एनक्कु इंदा चाइनीस फोनला एनक्कु वेणाम्पा अप्पडिनु सोन्नींगना एनक्कु Samsung ला तान वरुम। Samsung ओड M31s इदोड इन्नम கொஞ்சம் அதிகம் தான் ரேட் 19500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க। அது வந்து இந்த அளவுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு 퍼ஃபார்மன்ஸ் வந்து தர போறது கிடையாது। நீங்க அப்படி 퍼ஃபார்மன்ஸ் Samsungல வேணா M51 தான் நீங்க வாங்கணும்। இந்த 17500 ரூபாய்க்கு Poco எனக்கு வந்து இப்படி ஒரு ஒர்த்தான மொபைல தான் தென்படுது। இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு। எல்லாமே 퍼ஃபார்மன்ஸ்ல வந்து சூப்பரா இருக்கு Poco X2। நீங்க வாங்குறதுனா கண்டிப்பா வாங்கலாம்। இது என்னோட கருத்து தான் गाइस Poco X2 பத்தி। நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சிடுங்க। வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி। ஹேவ் a nice day. Be strong. Be strong.